ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரேங்க் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ சப் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ், நான் ஜீரோ சப் மேட்ரிக்ஸ் இன் எ மேட்ரிக்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க்னு சொல்லுவோம். இது எதுக்குங்க நான் இந்த ரேங்கை கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த ரேங்க் கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, ஏ அப்படிங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வருது, ஜீரோவாக இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க் என்னவாக இருக்கும்னா, ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ் தானே, அப்போ ரேங்க் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த டைமென்ஷன் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது, 1 அப்படிங்கிற எலமெண்ட். 1க்கு சப் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5, 4, 4, 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 5, 6 = 30 − 4, 4 = 16 அப்படின்னு வரும். ஸோ இதை எழுதியாச்சு, 30 − 16. ப்ளஸ் அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது, 0 அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஜீரோவோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, 0 தான் கிடைக்க போகுது. அதனால் அதை விட்டுறலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது, அடுத்த வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கணும். அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த 2க்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சப் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கு பாருங்கள், 2, 5, 3, 4 இருக்குல்ல. ஸோ 2 × இது எப்படி எழுதிக்கலாம்னா, 2, 4 = 8 − 5, 3 = 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 13 − 16 எவ்வளோ, 14 அப்படின்னு கிடைக்குமா. 2 × 7 வரும். ஸோ மேம் அகெயின் என்ன வரும் நம்மளுக்கு, 14 வரும். ஸோ 14 − 14 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது ரேங்க் வந்து என்னவாக இருக்க முடியாது, 3 இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ ரேங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சப் மேட்ரிக்ஸ், 2x2 சப் மேட்ரிக்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு 2x2 சப் மேட்ரிக்ஸை எடுத்துக்கணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸை எடுத்துட்டு அதோடைய வேல்யூ வந்து, டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு நான் ஜீரோ வேல்யூவாக கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி எழுதிக்கலாம், 2x8 − 3x15 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 15 − 8 எவ்வளோ வரும், −7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஸோ −7 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ரேங்க் என்னன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், சப் மேட்ரிக்ஸ், அதனால ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். இதுதான் பேசிக்காக நம்ம எப்பயுமே செய்கிற மெத்தடு. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்செப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சேம் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். ஓகேவா, சேம் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் 2 தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் இது எப்படி நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு காலமும் லாஸ்ட் காலமும் பாருங்களேன், இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சிங்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 1, 2, 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இருக்குது. இப்போ என்னென்னா, தேர்ட் காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலத்தை டபுள் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதான் இருக்குது. ஸோ எப்படி எழுதிக்கிறோன்னா, C3ங்கிறது என்னது, தேர்ட் காலம், C3 − 2 × C1 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்படி 2 × C1 பண்ணோம், இந்த காலத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்னா, இந்த லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவாக மாறிடும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இப்போ என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு, மற்ற வேல்யூஸ் எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலமுடைய வேல்யூஸ் எல்லாமே என்னவாக இருக்க போகுது, அதே வேல்யூஸ் தான் வரப்போகுது. தேர்ட் காலமுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, C3 − 2 × C1 அப்படிங்கிறத மாற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு காலமும் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். 1, 0, 2, 5, 3, 4 அப்படிங்கிற வேல்யூஸை அப்படியே எழுதிட்டோம். இப்போ லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா, C3 − 2 × C1, அதாவது C3க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 மைனஸ்
2 அப்படின்னு வருமா 0. ஸோ 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 மறுபடியும் 0. அகெயின் 6 மைனஸ் 3 இன்ட்டு 2 எவ்வளோ 6. ஸோ 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் இருக்கிற காலம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ மேட்ரிக்ஸோடைய ரேங்கோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஏதாவது ஒரு காலம் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரேங்க் வந்து எப்பயுமே மேட்ரிக்ஸோடைய டைமென்ஷனாக இருக்க முடியாது அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து. ஸோ இந்த மூலமாக வந்து நம்மளுக்கு ரேங்க் 3 இருக்க முடியாது. அதாவது ஏதோ ஒரு காலமோ இல்லை ரோவோ வந்து ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரேங்க்கு 3 இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அகைன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், ஏதாவது ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 5 என்னது 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 × 0 0 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 − 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் சப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கிடைக்கும்னா 5 − 0 தட் இஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ ரேங்க் என்னது, இந்த டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஒரு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இதை வச்சு க்வெஸ்டின்ஸ் எப்படிப்பா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3×3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ரேங்க் வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்டின் தான், கேட் 2005 கேட்ட க்வெஸ்டின் தான். ஓகே. ஸோ ஒரு 3×3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 3×3 மேட்ரிக்ஸ்னால் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்கணும் பேசிக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கணும். ஸோ 3×3 மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அதுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு 3 கிடைக்கணும், என் இஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? டைமென்ஷன் வச்சு எழுதியிருக்கோம். அப்புறம் ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது க்வெஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் என்ன தான் 3×3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ரேங்க் வந்து என்னவாக தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து அப்போ கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும், 0 இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ தானே நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு 3 அப்படிங்கிற ரேங்க் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தோம்னா 3 சொல்யூஷன்ஸ் அதுக்கு இருக்க முடியாது நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு. அப்போது n − r சொல்யூஷன்ஸ் தான் அதுக்கு இருக்க முடியும். அது எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 − 2 = 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒன்லி 1 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ரேங்க் வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸோட டைமென்ஷனை விட கம்மியாக இருந்துச்சுன்னா n − r சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் வி இஸ் அ நான்ஜீரோ வெக்டர் ஆஃப் டைமென்ஷன் 3×1. ஓகேவா? தென் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வி டிரான்ஸ்போஸ் ஹேஸ் அ ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து க்வெஸ்டின் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 க்வெஸ்டின் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, நம்ம தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ஒரு வெக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வி அப்படிங்கிற ஒரு வெக்டர் வந்து 3×1 அப்படிங்கிற டைமென்ஷனில் இருக்குது. 3×1 இருந்தால் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு XXX அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் வி டிரான்ஸ்போஸை தானே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு வி டிரான்ஸ்போஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் மேட்ரிக்ஸ் அப்படியே ரோவா மாத்தி எழுதணும். அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரோ மேட்ரிக்ஸா மாறிடும். XXX அப்படினு சொல்லிட்டு ரோ மேட்ரிக்ஸா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த வி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3×1 இருக்குது. இது வந்து நம்மளுக்கு க்வெஸ்டினில் கொடுத்தது தான். ஓகேவா? ஸோ வி டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1×3 இருக்குது. கரெக்டாக ஒரு ரோ தான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 3 columns இருக்குது அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 1×3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வி இன்ட்டு வி டிரான்ஸ்போஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய
காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ இங்கே காலம்ஸ் வந்து ஒன்னு இருக்குது, ரோஸ் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸில் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா, ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது எப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ ரேங்க் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 3 இருக்க முடியும், இல்லைனா 3 விட லெஸ்ஸராக இருக்க முடியும், 2 இல்லைனா 1 இருக்க முடியும். அப்போ ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கிடைக்க போகுது. ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு, A is equal to VB transpose has a rank of 3 or less than 3. ஓகேவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்டோடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.